வெல்கம் டு ஜேகே சினிமேட்டிக்ஸ். சீசன் டூவோட கடைசி எபிசோடு இதுதான். எபிசோடோட எண்டிங்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு, ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓப்பனிங்கில் டிரியனை காட்டுறாங்க. அவனுக்கு முகத்தில் வெற்றி விழுந்ததால் கட்டு போட்டிருக்காங்க. மேஸ்டர் பைசலா அவங்கிட்ட, நம்ம போரில் ஜெயிச்சிட்டோம், உங்கள் அப்பா டைமன் லானிஸ்டர் படையோடு வந்து ஸ்டானிஸை துரத்திட்டாரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஹேண்ட் ஆஃப் த கிங் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் டைவின் அந்த அரண்மனைக்கு குதிரையில் வராரு. அவரை ஜாஃப்ரி ஹேண்ட் ஆஃப் த கிங்காக அறிவிக்கிறான். அவர் ஹேண்ட் ஆஃப் த கிங் பேட்ஜை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்தது பீட்டரை கூப்பிட்டு, உன்னோட அறிவுரையால் தான் லானிஸ்டர்ஸும் டைரல் வம்சமும் ஒன்று சேர்ந்தோம், அதனால் உனக்கு பரிசாக ஹேரன் ஹாரில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது லோரஸை கூப்பிட்டு, நீ பண்ண ஹெல்ப் ரொம்ப பெருசு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். லோரஸ் என்ன சொல்கிறான்னா, என்னோட சிஸ்டரை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். அதுக்கு ஜாஃப்ரி மார்கரியை பார்த்து, நீயும் அதுதான் ஆசைப்படுறியான்னு கேட்குறான். மார்கரியும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜாஃப்ரி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் நான் வேற ஒருத்தையை கட்டிக்க வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஜாஃப்ரி சான்சாவை தான் சொல்கிறான். உடனே செர்சி என்ன பண்ணுறான்னா, சான்சாவை பார்த்து, அவளோட அப்பா ஒரு தேச துரோகி, அவளை நீங்கள் கட்டிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஜாஃப்ரியும் ஒத்துக்கிறான். சரி அப்படின்னா நான் மார்கரியே கட்டிக்கிறேன்னு உன்னோட முடிவை சொல்கிறான். இது கேட்ட எல்லாரும் கை தட்டுறாங்க. சான்சா அங்கேருந்து கிளம்புறா. இதை கேட்ட சான்சாவுக்கு சந்தோஷம்தான், ஏன்னா இந்த கொடூர குட்டிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டால நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. உடனே பீட்டர் சான்சா கிட்டே வந்து, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, இந்த ஜாஃப்ரி இப்போவும் கூட உன்னை அடித்து துன்படுத்தலாம், நீ ஏன் கூட வந்து உன்னை விண்டர்ஃபெல்லில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சான்சா என்ன சொல்கிறான்னா, கிங்ஸ் லேண்டிங் தான் என்னோடய வீடு, நான் இங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்லிடுறான். இப்போ ஒரு லூஸு. இந்த பீட்டரும் வாழைப்பழம் மாதிரி பேசுவான், ஆனால் அவனும் நல்லவன் இல்லை, ஃபுல் பாய்சனு. இன்னொரு பக்கம் பிரையன் ஜேமியை லாக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. அந்த காட்டில் மூணு பெண்களை கொலை பண்ணி தொங்க விட்டுருக்காங்க. பிரையன் ஜேமியை ஓரமாக கட்டி போட்டு அவங்க மூணு பேரையும் புதைச்சிட்டு போகலான்னு சொல்கிறா. அப்போது மூணு ஸ்டார்க் வீரர்கள் அங்கே வராங்க. அதில் ஒருத்தன் இவன் தான் ஜேமி லானிஸ்டர்னு கண்டுபிடிச்சிடுறான். பிரையன் உடனே அவங்க மூணு பேரையும் அடித்து கொன்னுடுறா. ஜெய்மி பிரையன் இப்படி ஃபைட் பண்ணுறதை பார்த்து ஷாக் ஆகிடுவான். அவங்களும் ஸ்டார்க் வீரர்கள் தானே, ஏன் அவங்கள கொன்னன்னு கேட்குறா. அதுக்கு பிரையன் என்ன சொல்கிறான்னா, நான் ஸ்டார்க்ஸுக்கு வேலை பார்க்கல, கேட்லினுக்கு தான் வேலை பார்க்குறேன், அவங்க சொன்ன இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கணும், குறுக்க எவன் வந்தாலும் கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த போரில் தோற்று போன ஸ்டானிஸை காட்டுறாங்க. அவன் ட்ராகன் கிளாஸ்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அவன் மெலிசாண்ட்ரா கிட்ட என்ன சொல்கிறான்னா, உன்னை நம்பி போருக்கு போன பாரு, என்ன சொல்லணும், நீ தான் நம்ம ஜெயிப்போன்னு சொன்ன, இப்போ என்ன ஆச்சு, உன்னை நம்பிருக்கவே கூடாதுன்னு சொல்கிறான். ஸ்டானிஸ் கடுப்பாகி மெலிசாண்ட்ராவரை கழுத்து பிடிச்சி நெரிக்கிறான். இப்போ சொல்லு, உன்னோட கடவுள் எங்கே, இப்போ உன்னை யார் வந்து காப்பாற்ற போகிறா அப்படின்னு கேட்குறான். மெலிசாண்ட்ரா, அந்த கடவுள் உனக்குள்ள தான் இருக்குன்னு சொல்கிறான். ஸ்டானிஸ் உடனே விட்டுடுறான். இவன் ஒருத்தன் என்ன சொல்கிறான்னு நம்பிடுறான். மெலிசாண்ட்ரா மறுபடியும் அவனை பேசி பேசியே மயக்கிறா. இவளுக்கு என்ன தான் வேணுமோ. இப்போ விண்டர்ஃபீல்டில் காட்டுறாங்க, அங்கே ஹார்ன் சவுண்டு கேட்குது. அப்படின்னா தியோனை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸ்டார்க் வீரர்கள் விண்டர்ஃபீல்டுக்கு வெளியே ரெடியாக இருக்காங்க. தியோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ மேஸ்டர் லூவின் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருந்தால் உன்னை கொண்டுடுவாங்க, இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தியோன் என்ன சொல்கிறான்னா, நான் என்னோடய சொந்த நாட்டுக்கு போக முடியாது, அப்படியே போனாலும் என்னை ஒரு கோழையாக தான் பார்ப்பாங்க, இங்கேருந்து வெளியே கால் எடுத்து வச்சாலே ஸ்டார்க் வீரர்கள் என்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேஸ்டர் லூவின் என்ன சொல்கிறான்னா, இங்கே நிறைய டனல்ஸ் இருக்குது, அது வழியாக யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு போயிடுன்னு சொல்கிறாரு. அது தியோன் கேட்ட மாதிரி தெரியல. தியோன் என்ன பண்ணுறான்னா, அவங்க கிட்டே இருக்க 20 வீரர்களையும் கூப்பிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். உடனே எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கத்துறாங்க. நேரத்துல பின்னாடி இருந்து டேக் மாதிரி அவனை அடிச்சிடறான். தியோன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அங்க இருந்த ஒரு மொட்டையன், இவன் வேற ஒருத்தன் ரொம்ப பேசுறான்னு தியோனை பார்த்து சொல்றான். இவ்வளவு நாளா இவங்க தியோனுக்கு வேலை செய்யற மாதிரி நடிச்சிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு போக போக சொல்றான். மாஸ்டர் லூவின், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு வந்து கேக்குறாரு. டேக் மாதிரி அவன் கையில இருந்த ஈட்டியை வச்சு ஒரே சொருகு. லூவின் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இவங்க எல்லாரும் தியோனை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ராப் ஸ்டார்க்கை காட்டுறாங்க. அவனோட அம்மா கேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட லவ் மேட்டர் தெரிஞ்சு போய் நீ வால்டர் ஃப்ரேக்கு அவரோட பொண்ணை கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்க, அதுலேருந்து மாறக்கூடாதுன்னு சொல்கிறா. ஆனால் ராப் ஸ்டார்க்கு அதெல்லாம் கேட்ட மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் டலிஷியாவை சீக்ரெட்டாகவும் மேரேஜ் பண்ணிக்கிறான். இப்போ டனாரியஸை காட்டுறாங்க. கூட செர்ஜாராவும் இன்னொருத்தனும் அந்த மந்திரவாதி மோட்டை சொன்ன இடத்துக்கு வராங்க. இது என்ன இடம்னே தெரியல. டனாரியஸ் அந்த இடத்த சுற்றி பார்க்குறா. செர்ஜாராவும் பின்னாடியே போகிறான். பின்னாடியே போய் பார்க்குறான், ஆனால் டனாரியஸை திடீர்னு காணோம். செர்ஜாராக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இது கண்டிப்பாக அந்த மந்திரவாதி மொட்டையோட வேலையாக தான் இருக்கும். டனாரியஸ் அந்த இடத்துக்கு உள்ளே வந்துட்டா. அவன் என்ன சொல்கிறான்னா, டே மந்திரவாதி மொட்டை, உன் இடத்துக்கு வந்துட்டேன், பயப்படாமல் என் முன்னாடி வந்து நில்றான்னு சொல்கிறா. அப்போது தூரத்தில் அவளோட டிராகன்ஸ் கத்துற சவுண்டு கேட்குது.
இன்னொரு பக்கம் ஆர்யாவை காட்டுறாங்க. அவ ஜென்ரி அப்புறம் இன்னொரு குண்டன் மூணு பேரும் ஹேரன் ஹால்லேருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. ஆர்யா ஒரு இடத்துல பார்க்குறா, அந்த இடத்துல ஜாக்கன் மேலே நின்றுட்டு இருக்கான். ஜாக்கன் ஆர்யா கிட்ட உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஆர்யா எப்படி இவங்க எல்லாரையும் கொன்ன எனக்கும் சொல்லி கொடு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜாக்கன் நீ கற்றுக்கணும்னா கடல் கடந்து பிராவோஸ்ன்ற ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆர்யா எனக்கு கத்தி சண்டை சொல்லி கொடுத்தவரும் அங்கேருந்து தான் வந்தார சொன்னார் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜாக்கன் கத்தி சண்டை கற்றுக்கிறது ஈஸி, ஆனால் ஃபேஸ்லெஸ் மேன் ஆகிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறான். அதுக்கு ஆர்யா என்ன சொல்கிறான்னா, எனக்கு வரணும்னு ஆசை தான், ஆனால் இப்போ அம்மாவையும் அண்ணனையும் தேடி போகணும்னு சொல்கிறான். அதுக்கு ஜாக்கன் என்ன பண்ணுறான்னா, அவங்க கிட்டேருந்து ஒரு காயின் எடுத்து ஆர்யா கிட்டே கொடுத்து, என்னை பார்க்க பிராவோஸ் வந்தனா இந்த காயினை அங்கே இருக்க யார்கிட்ட வேணாலும் கொடுத்து வளர் மோர்கியுலிஸ்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். வளர் மோர்கியுலிஸா, என்னடா இது? ஆர்யா அந்த காயினை வாங்கி வச்சுக்கிட்டு ஜாக்கன் கிட்டே இங்கேருந்து போகாதுன்னு சொல்கிறா. ஆனால் ஜாக்கன் என்ன சொல்கிறான்னா, ஜாக்கன் ஆல்ரெடி செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். உன் பின்னாடி திரும்பிட்டு மறுபடியும் ஆர்யாவை திரும்பி பார்க்குறான். இப்போ வேறு ஒரு ஃபேஸ் மாறிடுது, ஃபேஸ்லெஸ் மேனுன்னு சொன்னானே அது இதுதான் போல இருக்குது. நம்மளை மாதிரியே ஆர்யாவும் ஷாக் ஆகிடுறான். ஜாக்கன் நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ விண்டர்ஃபெல்ல பிரான் கூட உள்ளவங்க எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா விண்டர்ஃபெல் ஃபுல்லாகவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அங்கேருந்த மக்களும் செத்து கிடக்குறாங்க. ரேஜாய்ஸ் தான் இப்படி பண்ணியிருக்காங்க. வெளியவும் ஸ்டார்க் வீரர்கள் யாருமே வரல, தியோனை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கானுங்க. இவங்க எல்லாரும் மேஸ்டர் லூவினை போய் பார்க்குறாங்க. தூ வாங்கின லூவின் மரத்துக்கடியில் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. பிரான் அவர்கிட்ட விண்டர்ஃபெல்ல எரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறான். இல்லை, நீங்கள் இன்னும் உயிரோட தானே இருக்கீங்க, நீங்கள் நார்த்தை பார்த்து போங்க, அங்கே ஆன்ஸ்னோ இருப்பான், உங்களை பத்திரமா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவர் ஓஷா கிட்ட நீ தான் இவங்களை பார்த்துக்கணும். அதுக்கு ஓஷா இருங்க நான் மருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறா. அதுக்கு மேஸ்டர் லூவின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவளோட கத்தியை பார்க்குறாரு. என்னை கொன்னுடுன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்றாரு. ஓஷாவும் வேற வழி இல்லாம கொன்னுடுறா. இவங்க நாலு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, விண்டர்ஃபெல் ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்த இடம் இப்ப இப்படி ஆயிடுச்சு. டனாரியஸை காட்டுறாங்க. அவளோட டிராகன் சவுண்டை ஃபாலோ பண்ணி போகிறாள். ஒரு டோரை திறந்து உள்ளே போய் பார்த்தா அங்கே அயன் த்ரோன் இருக்குது. எல்லாம் பனி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அயன் த்ரோனை தொடலான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறா. மறுபடியும் டிராகன் சவுண்டு கேட்குது. அந்த அயன் த்ரோனை விட்டுட்டு டிராகன்ஸை பார்த்து போகிறா. பார்த்தா வாளுக்கு அந்த பக்கம் வந்துடுறா. என்னடா நடக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு டென்ட்டுக்குள்ளே வரா. அந்த டென்ட்டுக்குள்ளே அவளோட ஹஸ்பண்ட் கால் ரோகாவும் அவளோட குழந்தையும் இருக்குது. டனாரியஸுக்கு சந்தோஷத்தில் கண்ணீர் வந்துடுது. அவங்க கிட்ட போய் பேசுகிறா, இருந்தாலும் எல்லாமே மந்திரம்தான்னு புரிஞ்சுக்கிறா. டனாரியஸை இங்கேவே இருக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறான். இதை புரிஞ்சுக்கிட்டு டனாரியஸ் இங்கேருந்து கிளம்புறா. டனாரியஸ் மறுபடியும் ஒரு டோரை திறந்து உள்ளே வரா. அவளோட மூணு டிராகன்ஸையும் செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. டனாரியஸை பார்த்ததும் அவளோட மூணு டிராகன்ஸும் கத்துது, ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கு போல. பின்னாடி அந்த மந்திரவாதி வந்துடுறான். சுற்றி சுற்றி அவனே தான் இருக்கான். அந்த மந்திரவாதி மட்டும் டனாரியஸ்கிட்ட என்ன சொல்கிறான்னா, உன்னோட டிராகன்ஸ் பிறந்ததும் எங்களோட மேஜிக்கும் எங்களோட சக்தியும் அதிகமாகிடுச்சு. அதுங்க எங்கள் கூட இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு அந்த பவர் அதிகமாகும். அந்த டிராகன்ஸ் நீங்கள் இருந்தால் தான் அதுவும் இருக்கும் அப்படின்ட்டு டனாரியஸை ஒரு செயினை மேஜிக்கால் லாக் பண்ணுறான். இந்த மந்திரவாதி மட்டும் டனாரியஸ்கிட்ட இதுதான் உன்னோட வீடுன்னு சொல்கிறான். அதுக்கு டனாரியஸ் இது என்னோட வீடு இல்லை, என்னோட வீடு கடல் கடந்து இருக்குது, அங்கே என்னோட மக்கள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த மொட்டையன், உன்னோட மக்கள் அப்போனா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறான். டனாரியஸ் அந்த மூணு குட்டிகளையும் பார்க்குறா. மூணு குட்டியும் டனாரியஸ் என்ன தான் சொல்லுவான்னு ஆவலாக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கு. டனாரியஸ் ட்ரக்காரியஸ்ன்னு சொல்கிறா. உடனே அந்த மூணு டிராகன்ஸும் இந்த மந்திரவாதி மேலே நெருப்பு விடுது. அந்த மந்திரவாதி அப்படியே எரிஞ்சு செத்து போயிடுறான். இந்த சீன் சூப்பராக இருக்கும், என்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அவன் செத்து போனதும் டனாரியஸ் கையில் இருக்க செயின் ரிலீஸ் ஆகிடுது. இன்னொரு பக்கம் ஜான்ஸ்னோவை காட்டுறாங்க. ஈ கிரேட் ஜான்ஸ்னோவோட கத்தியை வச்சு விளையாடிக்கிட்டு வரா. காரின் என்ன பண்ணுறான்னா, வைல்டிங்கை அடித்து போட்டுட்டு அவங்ககிட்ட இருந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து ஜான்ஸ்னோவை தாக்குறான். காரினை வைல்டிங்ஸ் பிடிச்சிடுறாங்க. உடனே அந்த ஹெட் என்ன சொல்கிறானா, அவங்க ரெண்டு பேர் சண்டை போடட்டும் விடுங்கன்னு சொல்கிறான். ஈ கிரேட் ஜான்ஸ்னோவோட கத்தியை அவன் கையில் கொடுக்குறா. இப்போ காரினும் ஜான்ஸ்னோவும் சண்டை போடுறாங்க. காரின் வேணும்னே ஜான்ஸ்னோவை கோவப்படுத்துறதுக்காக அவனோட அப்பா அம்மாவை திட்டுறான். கோவமான ஜான்ஸ்னோ காரினுக்கு ஒரே சொருகு. காரின் ஜான்ஸ்னோ கிட்ட நம்ம எப்பவுமே நைட்ஸ் வாட்சை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு கீழே விழுந்து செத்துடுறான். காரின் இவங்களோட பிளான் சக்ஸஸ் ஆகணும் தான் அவனோட உயிரே கொடுத்துருக்கான். ஜான்ஸ்னோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த ஹெட் ஜான்ஸ்னோ கிட்ட வந்து அவனோட கையை கட் பண்ணி விடுறான். ஜான்ஸ்னோவும் காரினும் பிளான் போட்ட மாதிரி ஜான்ஸ்னோவை வைல்டிங்ஸும் கூட சேர்த்துக்கிறாங்க. ஈ கிரேட் ஜான்ஸ்னோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறா. பார்த்தா அங்கே எக்கச்சக்க வைல்டிங்ஸ் இருக்காங்க. ஈ கிரேட் ஜான்ஸ்னோ கிட்ட கிங் பியாண்ட் த வாலை மீட் பண்ண டைம் வந்துடுச்சுன்னு சொல்கிறா. மறுபடியும் டனாரியஸை காட்டுறாங்க. டனாரியஸ் ஹல்க்குக்கு அண்ணன் மாதிரி ஒருத்தன்தான்ல ஜாரோ, அவனோட ரூமுக்கு வரா. அந்த தைரியம் தான் டனாரியஸ்க்கே துரோகம் பண்ணியிருப்பான். அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாமல் அந்த லாக்கர் கீயை எடுத்துடுறாங்க. ஜாரோ கூட டோரியாவும் இருக்கா. டனாரியஸ் கூட இருந்த டோரியாவும் துரோகம் பண்ணியிருக்கா. அந்த லாக்கரோட கீயை வச்சு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு கர்மமும் இல்லை. இங்கே தங்கம் இருக்குது, வைரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹல்க்கு கண்ணை உள்ள நாரா டனாரியஸை ஏமாத்திருக்கான்.
டெனரியஸ் நீ என்னையே ஏமாத்திருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் இந்த லாக்கருக்குள்ளேயே போட்டு லாக் பண்ண சொல்கிறா. டோரியா டெனரியஸ் கிட்ட எவ்வளவோ கெஞ்சுறா, ஆனால் டெனரியஸ் டோரியா மூடிட்டு உள்ள போறியான்னு சொல்லிட்டு லாக்கரை மூடிடுறா. தெரிஞ்சோரா அந்த லாக்கரை பூட்டிட்டு சாவியை டெனரியஸ் கிட்ட கொடுக்குறான். இதுக்கப்புறம் அங்கே எந்த பொருள்லாம் அதிக விலைக்கு போகுமோ அந்த பொருள்லாம் எடுத்து ஷிப்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியோ டெனரியஸ்க்கு அவளோட மூணு டிராகன்ஸும் கிடச்சிருச்சு. இன்னொரு பக்கம் நைட்ஸ் வாட்ச் வீரர்களை காட்டுறாங்க. அங்கே சாமும் அவன் கூட ரெண்டு பேரும் இருக்காங்க. நைட்ஸ் வாட்சோட ரூல் புக்கில் ஒரு முக்கியமான ரூல் இருக்கும். அது என்னன்னா, ஒரு வாட்டி ஹார்ன் சவுண்டு கேட்டதுன்னா நைட்ஸ் வாட்ச் வீரர்கள் வராங்கன்னு அர்த்தம். ரெண்டு வாட்டி ஹார்ன் சவுண்டு கேட்டதுன்னா வைல்டிங்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண வராங்கன்னு அர்த்தம். ஆனால் மூணு வாட்டி ஹார்ன் சவுண்டு கேட்டால் ஒயிட் வாக்கர்ஸ் வராங்கன்னு அர்த்தம். ஆனால் பல நூறு வருஷங்களாக மூணாவது ஹார்னை அடித்ததே கிடையாது. ஏன்னா ஒயிட் வாக்கர்ஸ் தான் இல்லையே. இவங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு ஹார்ன் சவுண்டு கேட்குது. அப்போ காரினோ ஜான்ஸ்னோவை தான் திரும்பி வராங்க போல இருக்குன்ட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் யாரையும் காணோம் இந்த நேரத்தில் ரெண்டாவது ஹார்ன் சவுண்டும் கேட்குது. வைல்டிங்ஸ் தான் அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கத்தி எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. இவங்களால தனியாக சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க கூட போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க, பார்த்தா மூணாவது ஹார்ன் சவுண்டும் கேட்குது. அப்படின்னா ஒயிட் வாக்கர்ஸ் வராங்கன்னு அர்த்தம். பல நூறு வருஷமாக கேட்காத ஹார்ன் சவுண்டு இப்போ கேட்குது. கூட இருந்த ரெண்டு பேரும் சாமை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. சாம் குண்டா இருக்கிறதால அவனால் ஓட முடியல. சாமுக்கு தூரத்தில் சில பேர் நடந்து வர மாதிரி தெரியுது. சாம் ஓடி போயிட்டு ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். பார்த்தா இது எல்லாருமே ஒயிட் வாக்கர்ஸ் தான். ஒயிட் வாக்கர்ஸ்னால் வேற எதுவும் இல்லை, கிட்டத்தட்ட ஜாம்பிஸ் மாதிரி தான். அந்த ஒயிட் வாக்கர்ஸ் எல்லாருமே சாம் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்க. இவ்வளோ பனி குளிர்லையும் சாமுக்கு பயங்கரமாக வேர்க்குது. அந்த இடத்துக்கு ஒரு குதிரை வந்து நிற்குது. அதுவும் ஒயிட் வாக்கர் குதிரை தான். இந்த குதிரைக்கு மேலே ஒன் ஆஃப் த ஹெட் உக்காந்துட்டு இருக்கான். அவன் சாமை அப்படியே திரும்பி பார்க்குறான். சாம் பயத்தில் அழுதே அழுதுறான். அந்த ஒயிட் வாக்கர் அப்படியே முன்னாடி பார்த்து கத்துறான். அவனுக்கு பின்னாடி நிறைய ஒயிட் வாக்கர்ஸ் இருக்காங்க. எக்கச்சக்க ஒயிட் வாக்கர்ஸ் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்களா நம்ம ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இதோட சீசன் டூவும் முடியுது. இந்த சீன் பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த மூணாவது ஹார்ன் அடிக்கும் போது புல் அரிச்சிரும். இந்த சீனை என்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் கதை சொல்கிற விதம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நான் அடுத்த சீசனில் உங்களை மீட் பண்ணுறேன்.